மலைகளின் நடுவே நீரோடும் மாத்தூர் தொட்டி பாலம், காணும் இடமெல்லாம் பச்சை பசேலென இருக்கும் தென்னை மரங்கள், ரப்பர் தோட்டங்கள், கோடையிலும் வற்றாத ஆறுகள் என கேரள மாநிலத்தின் சாயலோடு காணப்படும் மலைப்பாங்கான ஊராக இருக்கும் மாத்தூர் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. தென் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது. குமரி மாவட்டத்தின் புகழ்பெற்ற சுற்றுலாத்தலமாக விளங்கும் மாத்தூர் பாலம் தெற்கு ஆசியாவிலேயே மிக உயரமான தொட்டி பாலமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. தொட்டி வடிவில் கட்டப்பட்டிருப்பதால் தொட்டி பாலம் எனவும், இரு மலைகளுக்கு நடுவே தொட்டில் போன்ற அமைப்பில் இருப்பதால் அப்பெயரிலும் அது அழைக்கப்படுகிறது. திருவட்டாரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் கன்னியாகுமரியில் இருந்து 60 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. தண்ணீரை கொண்டு செல்வதற்காக மலைப்பாங்கான காடுகளாக இருந்த மாத்தூர் பகுதியில் கனியான் பாறை என்ற மலையையும் கூட்டுவாயு பாறை என்ற மலையையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளது இந்த தொட்டில் பாலம். பரளியாற்றின் குறுக்கே கட்டப்பட்ட இப்பாலம் வழியே பட்டணம்கல் மலையிலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு நீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. விளவங்கோடு கல்குளம் பகுதிகளின் விவசாய வளர்ச்சிக்காக 1962 அப்போதைய தமிழக முதல்வர் காமராஜர் முயற்சியின் கீழ் கட்டப்பட்ட இந்த பாலம் ஒரு சுற்றுலாத்தலமாகவும் மாறியிருக்கிறது. இப்பாலம் 1969 முழுமையாக கட்டப்பட்டு நிறைவு பெற்றது. இந்த பாலம் நீளவாக்கில் 1204 அடியாகவும் தரைமட்டத்திலிருந்து 104 அடி உயரத்திலும் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை தாங்கி நிற்கும் ஒவ்வொரு தூணின் சுற்றளவும் 32 அடியாகும். இவ்வாறு மொத்தம் 28 தூண்கள் உள்ளன. தண்ணீர் செல்லும் பகுதிகள் 7 அடி அகலமும் 7 அடி உயரமும் கொண்ட தொட்டிகளாக தொகுக்கப்பட்டுள்ளன. குமரி மாவட்டத்தின் எழில்மிகு அழகிய தொட்டி பாலத்தை நாமும் ஒருமுறை நேரில் சென்று ரசிக்கலாமே. அருகில் உள்ள சுற்றுலா தலங்கள் கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், திருவட்டாறு, நாகர்கோயில், பத்மநாபபுரம். அருகில் உள்ள ரயில் நிலையம் குழித்துறை 13 கிலோமீட்டர், கன்னியாகுமரி 46 கிலோமீட்டர், நாகர்கோயில் 27 கிலோமீட்டர். அருகில் உள்ள விமான நிலையம் திருவனந்தபுரம் 60 கிலோமீட்டர்.